நேர்களே வணக்கம். நாம் இப்போது எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பும் துலாம் ராசியும் பரிவார தெய்வங்களும் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம். அதாவது இந்த துலாம் ராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிர பகவானுக்கு முல்லை மலர் அணிவித்தும் அதேபோல் இந்த கஜகலட்சுமிக்கு செந்தாமரை மலர்களை அர்ச்சனை செய்தும் வழிபட்டால் நன்மைகள் பெருகும். இந்த ராசியில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செவ்வாய் பகவானுக்கு செவ்வரளி மாலை அணிவித்து துவரம்பருப்பு சுண்டல் நைவேத்தியம் செய்து வழிபடுவதும் சனிக்கிழமைகளில் சக்கரத்தாழ்வாரை வழிபடுவதும் நலம் சேர்க்கும். அதேபோல் இந்த சுவாதியில் பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை ராகுகால வேளையில் துர்க்கை அல்லது காளி தேவிக்கு அரளிப்பூவால் அர்ச்சனை செய்து சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடவும். அதேபோல் இந்த சனிக்கிழமைகளில் நரசிம்மமூர்த்தியை பானகம் நைவேத்தியம் செய்தும் வழிபடுவதும் அளவற்ற நன்மைகளை தரும். அதேபோல் இந்த விசாகத்தில் பிறந்தவர்கள் வியாழக்கிழமைகளில் பிரம்ம தேவருக்கு மஞ்சள் காப்பு சாத்தி மஞ்சள் சாமந்தியால் அர்ச்சனை செய்து வழிபடுவதும் நன்மையை தரும். விசாக நட்சத்திர நாளில் முருக பெருமானுக்கு பஞ்சாமிர்த அபிஷேகமும் ரோஜா மலர்களால் அர்ச்சனையும் செய்து வழிபடுவதும் நன்மையை தரும். ஆகையால் இந்த அருமை பெருமை கொண்ட எனதருமை துலாம் ராசி நேயர்களே, உங்களில் நட்சத்திரங்களான சித்திரை சுவாதி விசாகம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த பரிகாரங்களை செய்து நீங்கள் இந்த அருளையும் பொருளையும் பெற்று நலமோடும் வளமோடும் வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.